இன்றைக்கு என்ன பாட்டை பற்றி கலைப்பம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அருமையான பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வந்திருக்கு. ஸோ விவேக சிந்தாமணியில் ஒரு பெண்ணினுடைய அழகு இப்படி ஒரு வேற லெவல் கற்பனையோடு வந்து வர்ணிக்கப்பட்டிருக்குது. சொக்க வைக்கும் அழகு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ அப்படியானதொரு பெண்ணின் அழகு பாட்டு இருக்க பார்ப்போம். பாருங்க, அன்னம் பழித்த நடை, ஆழம் பழித்த விழி, அமுதம் பழித்த மொழிகள், பெண்ணம் பெருத்த முளை, கன்னங்கருத்த குழல், சின்னஞ் சிறுத்த இடை, பெண் என்னெஞ்சி உருக்க அவள் தென்னெஞ்சி கற்றுகளை, என்னென்று உரைப்பது இனினான், சின்னஞ் சிறுக்கியவள் வில்லங்கம் இட்டபடி தெய்வங்களுக்கு அபயமே. மிகவும் அருமையான பாடல். அன்னம் பழித்த நடை, ஆழம் பழித்த விழி, அமுதம் பழித்த மொழிகள், பெண்ணம் பெருத்த முளை, கன்னங்கருத்த குழல், சின்னஞ்சிறுத்த இடை, பெண் என்னெஞ்சி உருக்க அவள் தன்னெஞ்சு கற்றுகளை, என்னென்று உரைப்பது இனினான், சின்னஞ்சிறுக்கியவள் வில்லங்கம் இட்டபடி தெய்வங்களுக்கு அபயமே. மிகவும் இந்த பாட்டுக்கு கருத்தே சொல்ல தேவையில்லை. ஏனென்று சொன்னால் அப்படியே பாட்டின் கருத்து படிக்கும் போதே விளங்கிடும். இருந்தாலும் ஒருக்க பார்ப்போம். அன்னம் பழித்த நடை, அவளது நடை அன்னமே தோற்று போகும்படியான நடை. ஆழம் பழித்த வழி, ஆழம் என்று சொன்னால் விஷம், அப்போ விஷத்தையே தோற்கடிக்கக்கூடிய கண்கள். அமுதம் பழித்த மொழி, அமுதத்தையும் மிஞ்சி இருக்கின்ற மொழிகள். பெண்ணம் பெருத்த முளை, இதுக்கு நான் கருத்தை சொல்ல விரும்ப இல்லை. கன்னங்கருத்த குழல், சும்மா கன்னங்கருப்பண்டு இருக்கின்ற கூந்தல். சின்னஞ்சிறுத்த இடை, மிக மிக சிறிய இடை, இத்தனையும் கொண்டிருக்கின்ற அந்த பெண். என்னெஞ்சு உருக்க, என்னுடைய உள்ளத்தை உருக்கும்படியாக, என்னுடைய நெஞ்சத்தை உருக்கும்படியாக அவள் கற்ற கலைகளை நான் என்னவென்று சொல்லுவது. சின்னஞ்சிறியவளாகிய அந்த பெண்ணின் மூலம் எனக்கு ஏற்படும் துன்பத்திலிருந்து என்னை அந்த தெய்வங்கள் தான் காக்க வேண்டும். பா, இப்படி ஒரு வர்ணிப்பு அற்புதம்.